ஹலோ எவ்ரிவன். நம்மள நிறைய பேருக்கு சக்ஸஸ் ஆகணுங்கிற ஆசை இருக்கும். ஆனால் அந்த ஆசையோடவே எப்படி நம்மளாம் சக்ஸஸ் ஆக போகிறோம் அப்படிங்கிற ஒரு டவுட்டும் இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிக்கக்குள்ள கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புள் அவங்க எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனாங்க அப்படிங்கிற 7 சீக்ரெட்ஸையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த சீக்ரெட்ஸ்லாம் தெரிஞ்சு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. பிகாஸ் நீங்களும் உங்கள் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதனால தான் இந்த வீடியோவும் கிளிக் பண்ணி உள்ளார வந்திருக்கிறீங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு பாயிண்ட் மிஸ் ஆனாலும் சக்சஸ் ரீச் பண்றதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கலாம், மேபி நடக்காமலும் போகலாம். ஆனா நான் சொல்ல போறத கண்டிப்பா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களால சக்சஸ்ங்கிற ஒரு பெரிய கோலை ரீச் பண்ண முடியும். ஸ்டே ட்யூன்ட், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா விசிட் பண்ண வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ மேக் பண்ண நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய எஃபோர்ட்ஸ் போட்டு தான் மேக் பண்ணிருக்குது. ஸோ என்னோட ஹார்ட் ஒர்க்குக்காக ஒரு லைக் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. வெல்கம் டு பிரைட் யுவர் செல்ஃப், பி யுவர் ஓன் பர்சன். நம்பர் ஒன், இட்ஸ் நாட் அபவுட் ஐக்யூ. ஸ்மார்டஸ்டான பீப்புள் எல்லாருமே ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான பீப்புள், கரெக்டா? அப்படிதானே திங்க் பண்றாங்க எல்லாருமே. அப்படி திங்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதுதான் ராங். ஆண்டர்ஸ் எரிக்சன், எ ப்ரொஃபசர் ஆஃப் சைக்காலஜி அட் ஃப்ளோரிடா ஸ்டேட் யூனிவர்சிட்டி, அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜீனியஸா இல்லாம இருக்கிறதும் ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒய் அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணலாம், அது என்னன்னு வாங்க பார்க்கலாம். அவரு எலைட் செஸ் பிளேயர்ஸை வச்சு ஸ்டடி கண்டக்ட் பண்ணது மூலமா என்ன கண்டுபிடிச்சாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சக்சஸ்க்கும் ஐக்யூக்கும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணாரு. ரியலாவே அங்க என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறைவான ஐக்யூ இருக்கிறவங்க தான் நிறைய வின் பண்ணாங்களாம். இது உண்மையாலுமே ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம். ரொம்ப லோயரான ஐக்யூ இருக்கவங்க கிட்ட எக்ஸ்ட்ராஆர்டினரியான ஒரு இன்டெலிஜென்ஸ் இல்லாதனால அவங்களுக்கு அது ஒரு டிஸ்அட்வான்டேஜா இருந்தது. அதனால அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க, அவங்க அதை மாஸ்டரி பண்ணாங்க. இதனாலவே நிறைய ஸ்மார்ட் அண்ட் இன்டெலிஜென்டான பிளேயர்ஸ் எல்லாருமே அவங்க கிட்ட ஃபெயிலியர் ஆனாங்க. பிகாஸ் அதிக ஐக்யூ இருக்கிறவங்க அதிகம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க அவசியம் இல்ல. ஆனா அதிக ஐக்யூ இருக்கிறவங்க ஃபெயில் ஆயிட்டாங்க மேட்ச்ல. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, முயற்சி ஐக்யூவை விட அதிகமா இருந்ததுனால லோயர் ஐக்யூ பிளேயர்ஸ் எல்லாருமே லாஸ் ஆகாம வின் பண்ணாங்க. ரொம்ப கடினமான சூழ்நிலையும் கூட கன்சிஸ்டண்டா ஹார்ட் அவுட் பண்றதுக்கு பேரு ஐக்யூ இல்ல, அதுக்கு பேரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யுவர் இண்டிகேட்டர் ஆஃப் சக்சஸ். சக்சஸ்ஃபுல்லா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற பீப்புள் கிட்ட இருக்க வேண்டிய ஒரு கீ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அபிலிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் த பீப்புள், மக்களை புரிஞ்சுக்கிற தன்மை இருக்கணும். த கார்னகி ஃபவுண்டேஷன் அவங்க கண்டக்ட் பண்ண ஸ்டடியில ஒரு தனி நபரோட சக்சஸ்ல 85% அவங்களோட தனிப்பட்ட திறமையை அடிப்படையாக கொண்டதாக தான் இருக்குமா. ஸோ அதனாலவே ஐக்யூவை விட பிக்யூ ரொம்ப கிரேட் ஆகும். ஸோ சோசியல் ஸ்கில்ஸையும் பெட்டர் ரிலேஷன்ஷிப்பையும் டெவலப் பண்ண நிறைய ட்ரை பண்ணுங்க. நம்பர் டூ, சக்சஸ் இஸ் ரிலேட்டிவ். த ஃபவுண்டர் ஆஃப் விக்கிபீடியா லாரி சாங்கர், நான் ப்ராஃபிட்டபிள், அதாவது லாப நோக்கமற்ற ஒரு விஷயத்தினால தான் அவர் வந்து விக்கிபீடியா கிரியேட் பண்ணாரு. அண்ட் சல்மான் கான், த ஃபவுண்டர் ஆஃப் கான் அகாடமி, அவரு நிறைய டொனேஷன்ஸ் நம்பிதான் இருக்காரு. சோ வாட் டஸ் சக்சஸ் மீன் டு யூ, உங்களுக்கு சக்சஸ் என்ன அர்த்தம் கொடுக்குது? சக்சஸ்ங்கிறது எப்பவுமே பணத்துக்காகவும் ஒரு ஃபேமஸ்க்காகவும் இருக்கிறது கிடையாது. யூ டிஃபைன் யுவர் ஓன் சக்சஸ், உங்களோட சொந்த வெற்றியை நீங்க தான் வரையறுக்கணும். எது உங்களுக்கு லைஃப்ல ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் தருதோ அதுதான் உங்களோட சக்சஸ்க்கான ஸ்டோரி. இட்ஸ் நாட் அபவுட் மணி அண்ட் ஃபேமஸ், டூ வாட் எவர் யூ வாண்ட் டு டூ. உங்களோட இன்ஸ்டிங்க்ட் சொல்லும்ல, உங்களுக்கு என்ன இந்த சொசைட்டிக்கு செய்யணும் சொல்லிட்டு தோணுதோ அதை இந்த சொசைட்டிக்கு நீங்க செய்யுங்க, அதுதான் உங்களோட சக்சஸ். சொசைட்டியில இருக்கிற ஓல்டு பீப்புள்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நல்லது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதும் சரி, இல்ல டாக்ஸுக்கெல்லாம் ஃபீட் பண்ணணும், இல்ல நிறைய ட்ரீ பிளான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே உங்களோட டிசைர் தான். ஓகேவா? சோ சக்சஸ்ங்கிறது உங்களை வற்புறுத்தி பண்ண வைக்கிறது கிடையாது. நம்பர் த்ரீ, பிகம் எ மாஸ்டர் ஆஃப் 10,000 hours. சக்சஸ்க்கான இன்னொரு கீ என்னன்னு பாத்தீங்கன்னா, கன்சிஸ்டன்ட் பிராக்டிஸ். மால்கம் கிளாட்வெல் அப்படிங்கிறவரு சக்சஸ்ஃபுல் பீப்புளை பத்தி ஒரு ஸ்டடி கண்டக்ட் பண்ணாரு. அது என்னன்னா, வேர்ல்ட்ல எக்ஸ்பர்ட்டா இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாருமே உண்மையாலுமே நேச்சுரலா டேலண்டடா இருக்கிறவங்களா இல்லையா அப்படிங்கறத பத்தி தான். அதுல அவரு என்ன தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க எல்லாருமே 10,000 hours மாஸ்டரி பாயிண்ட்டை ரீச் பண்றதுக்காக பல மணி நேரம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அதாவது ஈச் அண்ட் எவ்ரி வீக் வந்து பல மணி நேரம் ஸ்பெண்ட் பண்றாங்க. சோ இதுல இருந்து என்ன தெரிய வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு ஸ்கில்லையோ இல்ல அவங்களோட இண்டஸ்ட்ரி ஓரியன்டான ஒரு ஸ்கில்லையோ எடுத்து 10,000 hours பண்றதுனால அவங்க வந்து அந்த ஒரு ஃபீல்டில் எக்ஸ்பர்ட்டாக மாறுறாங்க. பிகாஸ் அவங்க வந்து லாட்ஸ் ஆஃப் டைம் வந்து இன்வெஸ்ட் பண்ணி அவங்க இருக்கிற அந்த ஃபீல்டில் எக்ஸ்ட்ராஆர்டினரி அபிலிட்டியை கிரியேட் பண்ணுறாங்க. இதை பார்த்தா கண்டிப்பாக நிறைய ஒர்க் இருக்குமோ அப்படின்னு தோணலாம். ஆனால் இதுதான் ஒரு சிம்பிள் ஸ்கில் லெவலை கடந்து போகாதவங்களுக்கும் சக்சஸ்ஃபுல் பீப்புளுக்கும் இருக்கிற ஒரு வித்தியாசம். ஒரு சிம்பிளான ஒரு ஸ்கில்லை எடுத்துக்கூட நம்ம அதை 10,000 hours ஒர்க் பண்ணுறது மூலமாக கண்டிப்பாக சக்சஸ்ஃபுல்லாக மாறலாம். உங்களில் யாரெல்லாம் கிரேட்டாக ஆகணும்னு சொல்லிட்டு கமிட் ஆகி இருக்கிறீங்களோ அவங்க
அவங்க எல்லாருமே மாஸ்டரி அச்சீவ் பண்ணுறதுக்கான 10,000 hours-ஐ ஒரு டிசிப்ளினோட ஃபாலோ பண்ணணும். நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படிங்கிறதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்படி நீங்கள் டைம் ஒதுக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆகவே ரெடி ஆகலைன்னு அர்த்தம். இப்போ நான் சொல்ல போகிறத ஞாபகம் வச்சுக்காங்க, நீங்கள் ஓவர் நைட்டில் எக்ஸ்பர்ட் ஆக முடியாது. ஒரு ஸ்கில்லோ இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணுற இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒரு ஸ்கில்லையோ எடுத்து வீக்லி டெய்லி டெய்லி ஒரு எக்ஸ்ட்ரா ஆர் அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்க. அதன் மூலமா நீங்க சக்சஸ்ங்கிற பாத்துக்கு போக ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் ஜஸ்ட் டோன்ட் ஸ்டாப் பிராக்டீசிங், பிகாஸ் பிராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பர்ஃபெக்ட். முயற்சி திருவினை ஆகும், இது கண்டிப்பா நடக்கும். ஸோ ட்ரை பண்றத மட்டும் என்னைக்குமே விட்டுறாதீங்க. நம்பர் 4, லேர்ன் டு ரீட் ஹிடன் எமோஷன்ஸ். நீங்க இப்ப உங்களோட டெக்னிக்கல் ஸ்கில்ல டெவலப் பண்றதுக்காக நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, கரெக்ட் தான். பட் ஆனா உங்களோட பீப்புளோட ஸ்கில்ல மாஸ்டரி பண்றதுக்கு நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு மறந்துடக்கூடாது. நீங்க உங்களை சுத்தி இருக்கிற பீப்புளை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க மைக்ரோ எக்ஸ்பிரஷனை பத்தி நீங்க லேர்ன் பண்ணிருக்கணும். மைக்ரோ எக்ஸ்பிரஷன் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஹியூமன்ஸோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் தான் மைக்ரோ எக்ஸ்பிரஷன் சொல்லுவாங்க. அதுல என்னென்ன டைப்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹாப்பினஸ், சேட்னஸ், ஆங்கர், டிஸ்கஸ்ட், கண்டெம்ட், ஃபியர், சர்ப்ரைஸ் இப்படிங்கிற நிறைய ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்குது. அவங்களோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து அவங்களோட இன்னர் ஃபீலிங்ஸை வெளியே காட்டும். ஸோ பீப்புளை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ இதுவும் உங்களோட சக்சஸ்ல ஒரு பார்ட் தான். நம்பர் 5, சக்சஸ் அட் ஃபெயிலிங். ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறவங்க எல்லாருமே ஃபெயிலியருக்கான பாசிபிலிட்டியுமே ஏத்துக்கிறாங்க. உங்ககிட்ட ஃபெயிலியர் ஆகிறத ஏத்துக்கிற மைண்ட் செட் இருக்கா? இருந்தா ரியலி அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான். பிகாஸ் ஃபெயிலியர் மட்டும்தான் நிறைய உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். அதுல இருந்து நீங்க நிறைய லேர்ன் பண்ணிப்பீங்க. அந்த லேர்னிங் மட்டும்தான் உங்களை முன்னேற்ற பாதைக்கு கூட்டிட்டு போகும். நீங்க ஃபெயிலியர் ஆன உடனே நீங்க அதுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்றீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அது பாசிட்டிவான விஷயமா இல்ல நெகட்டிவான விஷயமாங்கிறது அதுதான் தீர்மானிக்கும். ஸோ நீங்க ஃபெயிலியர் ஆன உடனே எப்படி ரெஸ்பான்ஸ் பண்றீங்க அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டேன் கோயில், பெஸ்ட் செல்லிங் ஆத்தர் ஆஃப் த டேலண்ட் கோட், அவரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்க ஒரு பெரிய கோல் செட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதுல உங்களோட அட்டம்ப்ட்ஸ்ல நீங்க 50-80% மட்டும் தான் சக்சீட் ஆகியிருக்கணுமா. இவர் சொன்னதுல நீங்க தப்புன்னு நினைக்காதீங்க. பிகாஸ் நீங்க ஃபெயிலியர் ஆக போறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது மூலமா உங்க சக்சஸ்க்கான சான்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ அந்த ஃபெயிலியர் ஆகிற சான்ஸ் இருக்கிற பயம் உங்களை ஹார்ட் ஒர்க் பண்ணவும் தடைகள் வரும்போது பெட்டரான டிசிஷன் மேக் பண்ணவும் உங்களை மோட்டிவேட் பண்ணும். நீங்க ஃபெயிலியர் ஆகிட்டா உடனே போஸ்ட்மார்டம் பண்ணுங்க. போஸ்ட்மார்டம் ஒன்று டெத் ஆனதுக்கு அப்புறம் போஸ்ட்மார்டம் பண்றது கிடையாது. இந்த இடத்துல போஸ்ட்மார்டம் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபெயிலியர் ஆனதுக்கு அப்புறம் என்ன ரீசன்னால ஃபெயிலியர் ஆனோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். எகைன் அது நடக்காம இருக்க என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பிரைன் ஸ்டோம் ஐடியாவை கிரியேட் பண்ணுங்க. திங்க் பண்ண ஐடியாஸ் எல்லாம் ஃபெயிலியருங்கிற ஃபைல்ல ஸ்டோர் பண்ணுங்க. அதை லேர்ன் பண்ணி எகைன் வர மேட்சோ இல்ல ஒரு டாஸ்கோ சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணுங்க. நம்பர் 6, ஃபைண்ட் எ மென்டார் ஹூ வில் ஹோல்ட் யூ அக்கௌண்டபிள். இது வரைக்கும் நம்ம சக்சஸ் ஆகிறதுக்கான என்னெல்லாம் ஒர்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஆனா நம்ம இன்னும் நம்மளோட ஓன் வேல சக்சஸ் ஆகல. இஃப் யூ வாண்ட் டு கோ ஃபாஸ்ட் கோ அலோன், இஃப் யூ வாண்ட் டு கோ ஃபார் கோ டுகெதர். நீங்க ரொம்ப ஃபாஸ்டா போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னா தனிமையா போங்க. இல்லையா நீங்க ரொம்ப தூரமா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க யாரையாவது கூட கூட்டிக்கிட்டு போங்க. இந்த லைன்ஸ் நீங்க ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சக்சஸ் ஆக இது ஒரு கிரேட் வேன்னு சொல்லலாம். பிகாஸ் மத்தவங்களோட ஹெல்ப் மூலமா நீங்க கிரேட் திங்ஸ் செய்ய முடியும். நீங்க மோர் சக்சஸ்ஃபுல் பேரண்டாவோ இல்ல மோர் சக்சஸ்ஃபுல் சிஇஓவோ ஆகிறத பொருட்படுத்தாம உங்களுக்குன்னு ஒரு மென்டார் அல்லது ஒரு பார்ட்னரை கண்டுபிடிக்கணும். ஒரு மென்டார் வச்சிருக்கோம் அப்படின்னா அவங்களோட ஹெல்ப்னால அவங்களுக்கு நடந்த ஸ்ட்ரகிள்ஸ்ல இருந்து நம்ம நிறைய லேர்ன் பண்ணி நம்ம ஈஸியா சக்சஸ் ஆக ஹெல்ப் பண்ணும். அவங்க யாருங்கிறது மேட்டர் இல்லை, அவங்க உங்களுக்கு இன்ஸ்பயரா இருக்காங்களா, உங்களை பெட்டரா மாத்த ட்ரை பண்றாங்களா அப்படிங்கிறது தான் மேட்டர். ஸோ உங்க லைஃப்ல இப்படி ஒரு மென்டார் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. ஈவன் அவங்க அம்மாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம், அப்படி யாருனாச்சும் இருந்தாங்களா கமெண்ட் செக்ஷன்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. தென் ஃபைனல் சீக்ரெட் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்பர் 7, பவர்ஃபுல் பாடி லாங்குவேஜ் வில் ஃபியூவல் கான்ஃபிடன்ஸ். நீங்க 100 hours ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட ஸ்கில்ல டெவலப் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணலாம். இல்லையா பெஸ்ட் மென்டார் இன் த வேர்ல்ட் நீங்க வச்சிருக்கலாம். நீங்க பீப்புளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுல மாஸ்டரி பண்ணிருக்கலாம். இது எல்லாமே இருந்தாலும் உங்ககிட்ட பிசிக்கல் கான்ஃபிடன்ஸ் இல்லை அப்படின்னா கண்டிப்பா நீங்க சக்சஸ் ஆகிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுவீங்க. வின்னர்ஸா இருந்தாலும் லீடர்ஸா இருந்தாலும் ஆல்பாஸா இருந்தாலும் யாரா இருந்தாலுமே அவங்க எல்லாருமே
எல்லாருமே பாடி லாங்குவேஜ்லாம் மாஸ்டரி பண்ணவங்களா தான் இருப்பாங்க. அதாவது அவங்களோட ஃபிசிக்கல் ஸ்பேஸை அவங்க வச்சிருப்பாங்க. நம்ம நம்மளோட ஃபிசிக்கல் ஸ்பேஸை நம்ம வச்சிருக்கக்குள்ள நம்ம நம்மளோட இடத்துல இருக்கோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக போகிறோம் அப்படிங்கிற ஒரு மோட்டிவோடைய உங்களை வச்சுக்கும். ரிசர்ச்சர்ஸ் அட் த யூனிவர்சிட்டி ஆஃப் பிரிட்டிஷ் கொலம்பியா ஃபவுண்ட் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அத்லட் அவர் வந்து வின் பண்ணக்குள்ள அவரோட பாடி லாங்குவேஜ் வந்து ரொம்ப விரிவடைஞ்சு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவும், அவர் எப்போல்லாம் ஃபெயிலியர் ஆகிறாரோ அப்போல்லாம் வந்து அவரோட பாடி லாங்குவேஜ் ரொம்ப லாஸ் ஆகிறதையும் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. நீங்கள் ஒரு வின்னர் மாதிரி தெரியணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, உங்களோட ஷோல்டர்ஸை ரோல் பேக் பண்ணி உங்களோட லெக்ஸை நல்லா ஸ்ட்ராங்காக லேண்டில் ஃபிட் பண்ணுங்கள். உங்களோட ஜெஸ்ட்டையும் வைடாக ஓப்பன் பண்ணி உங்களோட ஹெட்டையும் மேலே தூக்கி நல்லா ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டாக வச்சு நில்லுங்க. இந்த மாதிரி நிற்கிறது மூலமாக உங்களோட பாடி ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியும். அந்த மாதிரி கான்ஃபிடென்ட்டாக இருக்கக்குள்ள கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப 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 கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. திஸ் இஸ் கால்ட் ஹை பாடி பவர். உங்களோட பாடியை வச்சு உங்களுக்கான ஸ்பேஸை நீங்கள் எடுத்துக்காங்க. ஸோ நான் சொன்ன இந்த 7 சீக்ரெட்ஸும் தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல், இது எல்லாம் உங்களோட லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிக்கேஷன் கண்டிப்பாக உங்களோட லைஃப்பில் இருந்தே ஆகணும். இந்த வீடியோ உண்மையாலுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எஸ் அப்படிங்கிற ஒரு கமெண்ட் கொடுங்க. ஏன்னா நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணக்குள்ள கண்டிப்பாக எனக்கு இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டை பூஸ்ட் பண்ணும். உங்களுக்கு இன்னும் நிறைய கண்டென்ட் கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்க்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். ஸோ உங்களோட சப்போர்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்ட்.